உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல, நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க தம்பி. வேற வழி இல்லாம தான் கொடுத்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, போலீஸ்ல இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவனை தூக்குல ஏத்த திட்டம் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டோம். ஐயா, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்காவது நீங்க பயந்து போய் இப்படி சொல்றீங்களா? போலீஸுக்கே பயப்படாதவங்க நாங்க, வேற யாருக்காக பயப்பட போறோம்? இல்லைங்க, அது என்னன்னா. போதும் தம்பி, வந்து தம்பி நீங்க கிளம்புங்க. அவனை பத்தி கேட்டு கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. அப்பா அம்மா இல்லாத புள்ளங்கிறதுனால அவனை ஏன் தான் இந்த பாடுபடுத்துறீங்களோ? போங்க. அதான் சொல்றாங்களே தம்பி, கிளம்புங்க. இனிமே இது மாதிரி விஷயத்துக்கு இங்க வராதிங்க. கிளம்புங்க தம்பி, கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, கிளம்புங்க தம்பி, போங்க, போங்க. இதே மாதிரி பதில் சொல்லணும். மாத்தி சொன்னீங்க, கோழி கழுத்த அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு. அவன் கட்ட அவுத்து விடுறா, பாவண்டா அவன். அவன் வாழ்க்கைய அழிச்சதும் இல்லாம இப்படி கொடுமைப்படுத்துறியடா. அது நீங்க கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கொடுமைப்படுத்த போறேன்? யாரு போன்ல? இது ஏதோ கம்பெனி காலுப்பா. இல்லையே, அவர் நம்பர் இல்லையே. இந்த போன் நம்பர் வேற யாராவது நம்பரா இருக்குப்பா. ஜெயராமனோட பெரியப்பாவை பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன். அப்புறம் என்ன?
வேலை முடிஞ்சது தானே? தெரியலையா அஞ்சலி? என்ன ராஜா, ஏன் இந்த குழப்பு குழப்புற? அவங்க அந்த அளவுக்கு குழப்பிட்டாங்க அஞ்சலி. அவன் பெரியப்பா ஃபேமிலியில் நடந்ததை பத்தி கேட்டேன். அவங்க ஒரேடியா இதுக்கும் ஜெயராமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்குல்ல, அதுக்கு அவங்க போலீஸால் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாதனாலதான் கேஸ் ஜெயராம் மேல போட்டிருக்கிறத சொல்லி ஒரேடியா மறுத்துட்டாங்க. அடுத்து நடந்ததுதான் பெரிய ஹைலைட். என்ன நடந்துச்சு? நான் சொல்லிட்டு கிளம்பினப்போ ஜெயராமோட பெரியப்பா எனக்கு கை கொடுத்தாரு. அப்ப அவர் என் கையில ஒரு போன் நம்பர் எழுதின பேப்பரை என் கையில கொடுத்து அமிச்சிட்டாரு. தெரியலையே.